அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் பலியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றான். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று தாயாம் திருஅவையோடு இணைந்து நாம் 28வது பொது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட இங்கே ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இன்றைய மனித வாழ்க்கையில இறை தேடலின் நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இறை தேடலின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். இறப்புக்கு பிறகு அவன் என்ன அடைகிறான்? இறப்புக்கு பிறகு நாம் எங்கே செல்லுகிறோம்? எனவே இந்த மண்ணுலக பயணத்திலே நம்மளுடைய இறை தேடலின் நோக்கம் என்ன என்று நாம் உற்று நோக்கும் பொழுது மீட்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், பின்பு யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும். எனவே இந்த மீட்பு தேடலின் நோக்கம் அல்லது இறை தேடலின் நோக்கம் என்பது என்னவென்றால் மீட்பு. மீட்பு அடைய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் எந்த செல்வத்தை சேமித்து வைக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதுதான் கேள்வி. இன்றைய உலகத்தில் அப்படியே எடுத்து போனாங்க. இன்னைக்கு மனிதனின் தேடல் எதுவாக இருக்கிறது? எங்க பார்த்தாலும் எல்லாரும் உழைக்கிறாங்க, கடிதப்பட்டு உழைக்கிறாங்க. எதற்காக? காசு, பணம், தொட்டு, மணி. பணத்திற்காக
மனிதன் நாயாய் பேயாய் அடைகிறான், அதுதான் உண்மை. ஒரு சன் வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எதை நோக்கிய பயணமாக மனிதனின் தேடல் இன்றைய உலகத்துல இருக்குதுன்னா, பணம். பணம் இருந்தா எனக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வரும், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வரும்போதுதான் மத்தவன் என்ன மனிதன் மதிப்பான். அதற்காக பணத்தை நோக்கிய தேடலாக இன்றைய நாட்களில் நாம் நன்றாக காண முடிகிறது. மனிதன் மனிதனுடைய தேடல் இறையை நோக்கி அல்ல, மீட்பை நோக்கி அல்ல, மாறாக பெரும்பாலான மனிதர்களின் தேடல் பணத்தை நோக்கியதாக இருக்கிறது. இந்த வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு செல்வந்தர் இறைவன் இயேசுவை நோக்கி வந்து, இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் பணமோ பணக்காரர்களோ கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்கும் செல்வந்தர்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் நிக்கேதியம் அன்று சக்கேயும் போன்ற செல்வந்தர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பணக்காரர்களுக்கோ செல்வந்தர்களுக்கோ இயேசு எதிரானவரா இல்லை, மாறாக இறைமகன் இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் உற்று நோக்கும் பொழுது, பணத்தால் வரும் தீமைகள், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, மாறாக இறையாட்சிக்குள் செல்வந்தர் அல்லது பணக்காரன் நுழைவது மிகவும் கடினம் என்று இயேசு கூறுகிறார். எதற்காக? அந்த பணம் என்பது இறையை தள்ளி பணத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. நாம் எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனில், கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்மை படைத்தவரின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தேடல் எதை நோக்கி இருக்கிறது? பணமா இறையா? இறையை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு மீட்பு என்ற ஒன்று மாபெரும் கொடை நமக்கு கிடைக்கிறது. அந்த மாபெரும் கொடையை தவிர்த்து நம்முடைய தேடல் எதை நோக்கி இருக்கிறது என்று சற்று சிந்திப்போம். ஏன் கிறிஸ்து பணக்காரர்களுக்கு அல்லது செல்வந்தர்களுக்கு இறை ஆட்சி என்பது மிகவும் கடினம் என்று கூறுகிறார் என்று சற்று சிந்திக்கும் பொழுது, பணம் என்ற தேவைக்கு பலியாகாதது எது? இந்த உலகிலே பணம் என்ற தேவைக்கு இன்றைய உலகிலே பலியாகாதது எது என்று நாம் பார்க்கும் பொழுது, கற்பு பலியாகப்படுகிறது, அதுதான் உபச்சாரம். உண்மை பலியாக்கப்படுகிறது, அதுதான் பொய் சாட்சி. நீதி பலியாக்கப்படுகிறது, அதுதான் அநீதி தீர்ப்பு. அன்பு பலியாக்கப்படுகிறது, அதுதான் வஞ்சனை. நேர்மை பலியாக்கப்படுகிறது, அதுதான் ஊழல். நியாயம் பலியாக்கப்படுகிறது, அதுதான் சுரண்டல். இவ்வாறாக இந்த பலியாக்கப்படுதலிலே பல வகை இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்துவின் சீடன் என்ற ஒரு உண்மையும் பலியாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மாணவர்களே, ஒரு கிறிஸ்துவனா நாம் வாழும் பொழுது, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே வாழும் பொழுது, பணத்தை நாம் பற்றி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது. அந்த சீடனாக இருக்கும் தன்மையும் பலியாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதேதான் மத்தேயு 6:24 மிக தெளிவாக இயேசு கூறியிருப்பார், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை புரிய முடியாது. கடவுளுக்கும் பணத்துக்கும் நாம் பணிவிடை புரிய முடியாது. அன்புக்கும் வெறுப்புக்கும் நாம் பணிவிடை புரிய முடியாது. கண்டிப்பாக நீதிக்கும் அநீதிக்கும் நாம் பணிவிடை புரிய முடியாது. ஏதாவது ஒன்றுக்குதான் பணிவிடை புரிய முடியும். நம்முடைய தேடலே எதை நோக்கி இருக்கிறது? நாம் எதற்கு பணிவிடை புரிகிறோம்? மீட்பை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சற்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஞானத்தின் சிறப்பை எடுத்துரைப்பதாக. இன்றைய முதல் வாசகம் இருக்கிறது, ஞானத்திற்கு ஈடு இணையானது வேறு எதுவும் இல்லை என்று மிக தெளிவாக கூறுகிறது. ஞானத்தின் முள், ஞானம் என்பது என்ன என்று பார்க்கும்பொழுது, ஞானத்திற்கு முன் வெள்ளியும் வெறும் களிமண், தங்கம் வெறும் தவிடு, அழகு வெறும் மாயை, புகழ் வெறும் புகை, செல்வம் வெறும் குப்பை. பார்க்கவில்லை இன்றைய உலகத்திலே இந்த ஐந்தையும் நாம் பார்க்கும் பொழுது, வெள்ளி, தங்கம், செல்வம், அழகு, புகழ், இதைதான் நாம் ரொம்ப நம்முடைய தேடலே அதுதான் மிகவும் மூழ்கி போயிருக்கிறோம். மாறாக அதற்கு எதிர்மறையாக நாம் சொன்னதை அனைத்தையுமே நாம் மறந்து விடுகிறோம். கடவுள் தான் நம்முடைய தேடலாக இருக்க வேண்டும். மீட்பு தான் நம்முடைய இறுதி பயண முடிவிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் நாம் செயல்பட்டு வருகிறோமா என்று கேட்கும் பொழுது அது பெரிய கேள்விக்குறியாக தான் இன்று அமைகிறது. எனவே ஞானம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கும் கொடை. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்கிறோமா?
ஞானம் என்பது தூய ஆவியார் பொழியும் ஒப்புயர்வற்ற வரம். அந்த ஒப்புயர்வற்ற வரத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்கிறோமா? சாலமோன் அரசர் கடவுளிடம் கேட்டது என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அவருக்கு நீடிய ஆயுளையோ அல்லது புகழையோ செல்வத்தையோ கடவுளிடமிருந்து அவர் கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். அந்த ஞானத்தின் மூலமாக அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் திருவிழத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவர் பார்க்கும்போது நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தேடலே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோமா? கடவுளிடத்திலே நாம் நிறைய கேட்போம், எனக்கு இதுவே இவ்வளவு துன்பத்தில் இருக்க, இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்போம். என்றாவது நாம் அமர்ந்து தியானித்து இறை வார்த்தையை தியானித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜபித்து இருக்கிறோமா? சிந்திப்போம். தாய்மானவர் கூறுவார், கடவுளை தேடுபவர் எவர்? தாய்மானவர் கூறுவார், கடவுளை தேடுபவர் எவர் என்று பார்க்கும் பொழுது, மண்டையும் மாணிக்கத்தையும் சமமாக பார்ப்பவர். வெறும் மண்டு, மாணிக்கம் ஒரு விலையுயர்ந்த பொருள், மண்டையும் மாணிக்கத்தையும் சமமாக பார்ப்பவர் தான் கடவுளை தேடுவார். ஓட்டையும் செல்வத்தையும் சமமாக பார்ப்பவர் தான் கடவுளை தேடுவார். இன்று நாம் எதை சமமாக பார்க்கிறோம்? ரெண்டுத்தையும் நம்மால சமமா பார்க்க முடியுதா? இன்றைய கால சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் இருக்கிறது. சமுதாயத்திலே அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் களைகிறோமா? அனைவரும் சமம் என்று பார்க்கிறோமா? பொண்ணும் பொருளும் தவிர்த்து மனிதன் உயர்ந்தவன் என்று பார்க்கிறோமா என்று நாம் கேட்கும் பொழுது அதுதான் இல்லை. ஆனால் ஞானத்தை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், கடவுளின் ஞானத்தை பெற்றவர்கள் அனைத்தையும் சமமாக நோக்குவார்கள் என்பதை மிக தெளிவாக தாய்மார்கள் கூறுகிறார். கிறிஸ்துவர் மாணவர்களே, 1 கொரிந்தியர் 1:24 கடவுளுடைய ஞானம் எனப்படும் கிறிஸ்துவை நாம் அடைய வேண்டும். இந்த இடத்துல முதல் வாசகத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஞானம் என்பது என்ன என்று தூய பவுலடியார் கூறுகிறார்கள், கிறிஸ்து என்பதுதான் ஞானம். கிறிஸ்துவை பார்த்தவர்கள் நம்முடைய பயணத்திலே கடவுளை நோக்கிய பயணமாக இருக்கிறதா? அப்பொழுது வாலிபன் வரா நற்செய்தியில வந்து நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? கடவுள் கட்டளை கடைபி, அவ்வளவுதான். ஆனால் அவனை உற்று நோக்குகிறார். உற்று நோக்கிய பிறகு அவருடைய பதில் என்னவாக இருந்தது? நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பின்பற்றிட்டு வரேன், போய் சொல்ல கொடுத்த அனைத்து கட்டளைகளையும் நான் பின்பற்றுகிறேன். எனவே அந்த இளைஞர் என்ன நினைச்சிருப்பான்? பரவாயில்லையே, இந்த இளம் வயதிலே அனைத்தையும் பின்பற்றி வருகிறாயே என்று பாராட்டுவார் என்று நினைத்திருப்பார். கட்டாயமாக நாம் ஒரு நல்ல செய்யும்போது அதை மற்றவங்க கிட்ட சொல்லி பாராட்டை பெற்றுக் கொள்வோம். அதுதான் மனித இயல்பு. அந்த மனித இயல்பின் காரணமாக அவன் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுக் கொள்வான் என்று அவன் நினைத்த பொழுது இறைமகனே, அவனை உற்று நோக்கி உனக்கு ஒரு குறை இருக்கு, உன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொள், பிறருடன் பகிர்ந்து கொள். சூழல் பார்ந்தவர்களே, நல்லவன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது கடவுள் பயன்பட்டவர் தான் நல்லவர். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர் தான் நல்லவர். கடவுள் போல் வாழ்பவர் தான் நல்லவர். சட்டங்களை மட்டும் கடைபிடிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. சட்டங்களை மட்டும் கடைபிடித்து நான் கடவுளை தவிர்த்தேன் என்றால் நான் நிலை வாழ்வு பெற முடியாது என்பதெல்லாம் மிக தெளிவாக இறைவன் இயேசு செய்திகளை கூறுகிறார். அதற்கு மாறாக அவர் என்ன கூறுகிறார் எனில், இருப்பதை இல்லாதவர்கள் பகிர்ந்து கொள், உலக பற்றை விட்டுவிட்டு இறை பற்றுக் கொள், மண்ணுலக செல்வத்தை அல்ல மாறாக விண்ணுலக செல்வத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வாழ்க்கை தன்மையை முயற்சி செய் என்று கூறுகிறார். இன்று பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறவர்கள் கடவுளின் அரசில் நுழைவது மிக 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 கடினம். ஆலமரத்துக்கு எது நம்பிக்கை, எது வாழ்வு என்று நாம் பார்க்கும் பொழுது வேரா விழுதா? ஆலமரத்துக்கு எது முக்கியம், வேரா அல்லது விழுதா? ஆணி வேர் கொள்கிறோம், விழுது கொள்கிறோம், ரெண்டுலேயுமே உயிர் ஓட்டம் இருக்கிறது. எது முக்கியம் என்று நாம் பார்க்கும் பொழுது வேர் தான் முக்கியம். விழுது இல்லாமல் கூட இருக்கலாம், ஆணி வேர் இல்லாமல் உயிர் ஓட்டம் இல்லாமல் வாழ முடியாது. எனவே நம்முடைய வாழ்வுக்கு செல்வமும் தேவை, கடவுளும் தேவை. ஆனால் செல்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விழுதாக இருக்க வேண்டும், ஆணி வேறாக இருக்கக்கூடாது. செல்வம் தான் எனக்கு முக்கியம், பணம் தான் எனக்கு முக்கியம் என்று இருக்கக்கூடாது. மாறாக அந்த ஆணி வேறான கடவுளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய தேடலே நம்ம எதை ஒட்டியிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து இறைவனுடைய ஆசிரியரை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். நம்முடைய இறை தேடலிலே இறுதியாக மீட்படைய தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
Thank you.
உமது பெருமையை பறைசாற்றிய கடிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்த நாங்கள் கொண்டு வருகின்ற நீ காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் மற்ற ஆளுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் படித்தவாறே இவ்வரை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள்.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக பிரிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூட உபரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவையை சிறப்பாக உம் அடியார்களாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்து இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வளதை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் மாற்றியும் ஈஸ்வரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், இந்த அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழி தீர்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகி பாவங்களை போக்கும் உலகி பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகி பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதி அளித்தவர்கள் இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் தேர்வு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியோ.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகள் தூயாவி உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவானாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. Thank you.